வணக்கம்ங்களே, ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணி ஸ்கேல் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் எப்போல்லாம் ஹை அண்ட் லோ ஃபார்ம் ஆகுதோ அப்போல்லாம் ஃபிபனாச்சி லெவல் மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹை டு லோ மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபிபனாச்சி டூலில் ஸோ அதில் நம்பர் குவாடினேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பர் குவாடினேட்ஸில் நான் 0, 0.618 and 1 இந்த மூணு லெவல் மட்டும் தான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற லெவலில் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த மூணு லெவல் மட்டும் போதும் ஸ்கேல் ட்ரேடிங்க்கு. ஸோ இந்த மூணு லெவல் மட்டும் கொடுத்துட்டு மற்ற லெவலில் ஆஃப் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஹை டு லோ போட்டிருக்கீங்க ஃபிபனாச்சி லெவல். ஸோ மார்க்கெட் 0.618 லெவலில் பட்டு ரிட்டர்ன் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருக்கணும். ஒன்ஸ் 0.618 லெவலில் பட்டு ரிட்டர்ன் ஆகக்குள்ள அந்த ஸ்டாப் லாஸ் 0.618 லெவல் மேலே வைங்க, அப்படி இல்லை என்ட்ரி கேண்டல் மேலே வைங்க. ஸோ இதுக்கு டார்கெட் எப்படி கன்சிடர் பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹை டு லோ போட்டிருந்தீங்கன்னா தென் நீங்கள் டார்கெட்டுக்கு ஃபிபனாச்சி லெவல் லோ டு ஹை மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டது ஃபிபனாச்சி லெவல் டெலிட் பண்ணிடுங்க, அந்த நியூவாக ஃபிபனாச்சி லெவல் போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹை டு லோ போட்டு டார்கெட் என்ட்ரி பண்ணோம், எக்ஸிட்டுக்கு லோ டு ஹை போடுங்க. லோ டு ஹை போடக்குள்ள மார்க்கெட் எக்ஸிட்டாக 0.618 லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நம்ம டார்கெட். அண்ட் தென் செகண்ட் டார்கெட், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் நம்ம என்ட்ரு பண்ண இந்த லோ பாயிண்ட்டுக்கு நிராதரம் வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ அது செகண்ட் டார்கெட்டாக வச்சுங்க. பட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 0.618 லெவலில் எக்ஸிட் ஆகிடுங்க. சரி வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ உங்களால் இந்த ஹை டு லோவில் என்ட்ரு பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் லோ டு ஹை கூட மார்க் பண்ணிங்க, கரெக்டாக மார்க்கில் எக்ஸிட்டாக 0.618 லெவலில் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ உங்களோட என்ட்ரி பாயிண்ட் இங்கே ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கேண்டில் கீழே வைங்க. டார்கெட்டு இந்த ஹை டு லோவுக்கு ஃபிபனாச்சி கொடுங்க, 0.618 எக்ஸிட் பண்ணிங்க. பட் இது டார்கெட் 1 தான், டார்கெட்டும் நான் மார்க் பண்ண ஹை. ஸோ அவ்வளோதான், இதுதான் பேசிக்ஸு. ஸோ இதில் நான் எப்படி ட்ரேட் பண்ணேன்னா, ஒன்ஸ் ஐஎன்லோ நான் ஃபிபனாச்சியில் மார்க் பண்ணதும் ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ நான் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்குவேன், என்னோட ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கேண்டில் மேலே வச்சுருவேன். அண்ட் தென் நான் மார்க் பண்ண ஃபிபனாச்சி லெவலை டெலிட் பண்ணிடுவேன். டெலிட் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு பண்ணதோடைய ஐஎன்லோவுக்கு ஃபிபனாச்சி லெவல் ட்ரா பண்ணுவேன். அந்த ட்ராப் பண்ணிட்டு 0.61 லெவல் எயிட்டுக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா அந்த இடத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்சர்வ் பண்ணுவேன். இந்த இடத்துல மார்க்கெட் போட்டு ரிட்டர்ன் ஆச்சுன்னா நான் இந்த லெவலே எக்ஸிட் ஆகிடுவேன். அப்படி இல்லை மார்க்கெட் இந்த லெவலையும் தாண்டி கீழே விழுந்துச்சுன்னா ஸோ நான் இங்கே வச்சுருந்த ஸ்டாப் லாஸை இங்கே கன்வெர்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் மார்க்கெட் சம்டைம்ஸ் இந்த ரேஞ்சில் வந்துட்டு மறுபடியும் இப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா அது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ எனக்கு எப்படி பார்த்தீங்கனாலும் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ப்ராஃபிட் தான். பட் இது நம்ம டார்கெட் 1 அண்ட் தென் இந்த லோ பாயிண்ட் பார்த்தீங்களா இது டார்கெட் 2. ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் ஸ்கேல் ட்ரேடிங்கு கேண்டில் பார்த்து தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ட்ரேடு ஃபியூ மினிட்ஸில் எக்ஸிட் பண்ணிடுவாங்க, அதான் ஸ்கேல் ட்ரேடிங். பட் நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. ஃபிபனாச்சி லெவல் பியூர் மேத்தமெட்டிக்கல் லெவலை பேஸ் பண்ணி தான் ஸ்கேல் ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஃபிபனாச்சி லெவலில் இருக்க வேண்டிய லெவல் 3 தான். 1, 0, 0.618 and then 1. ஸோ மார்க்கெட்டில் எப்போலாம் ஐயன் லோ பார்க்குறீங்களோ மார்க் பண்ணிங்க, சேம் அதே மாதிரி லோ டு ஐயும் மார்க் பண்ணிங்க. ஒன்ஸ் மார்க்கெட் 0.618 பட்டு ரிட்டர்ன் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. டார்கெட்டுக்கு ஃபிபனாச்சி லெவல் ட்ரா பண்ணிங்க, அந்த ஐயன் லோவில் எக்ஸிட் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.